ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் 2020 டிரைவர் கண்டக்டர் நோட்டிஃபிகேஷன் எப்போ ஒரு மாணவரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 22,000 காலி பணியிடங்கள், இன்னும் அதிகமாகவே காலி பணியிடங்கள் இருக்கும். ஏன்னா 2014 எடுத்த நோட்டிஃபிகேஷன் தான், 2014 எடுத்ததை தவிர இன்னும் இதுவரையும் டிஎன்எஸ்சியில் வந்து எந்த ஆட்கள் வந்து எடுக்கவே கிடையாது. அதனால் இன்னும் பல பணியிடங்கள் வந்து எடுக்க போகிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 22,000 காலி பணியிடங்களில் டிரைவர் கண்டக்டர் மட்டுமே எடுக்க போகிறான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மொத்தம் வெவ்வேறு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க, டிரைவர் கண்டக்டர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஜேஇ, அந்த பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த என்ன குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அனைவருமே அப்ளை பண்ணலாம். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. கண்டிப்பாக அதற்கு நீங்கள் தேவையான எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி லைவ் போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைவ் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் ஜேஇ, டெக்னிக்கல் ஸ்டாஃப், அதே போல் ஏஇ, இன்னும் பல பதவிகள் இருக்குது. அந்த பதவிகள் எல்லாமே எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அதனால் ஏப்ரல் மே மாதம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் டிஎன்எஸ்டிசி எப்போ வரும் அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு தான் இப்போ வீடியோ போட்டோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாடி வீடியோ போடுங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடியோ போடுங்க எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வர அப்ளிகேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராகட்டும் டிரைவராகட்டும், அதே போல் இருக்கிற இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள்ல நோட்டிஃபிகேஷன் வருது, அலுவலக உதவியாளர் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதே போல் வெவ்வேறு வேலைவாய்ப்புக்கு போங்க, இதை மட்டுமே நம்பின்னு இருக்காதுங்க, ஓகேங்களா. ஏன்னா இது எப்போ வரும் நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஏன்னா போன வருஷம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வருவது வருதுன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதே போல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எது டீட்டெயில் தெரிஞ்சதை நான் உடனே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா கேட்டால் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது, கூடிய விரைவில் வருதுன்றாங்க. ஆனால் எப்போ வரும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவோம். டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஆகட்டும், ஜே ஆகட்டும், ஏ ஆகட்டும், இன்னும் பல பதவிகள் இருக்குது இதில், ஓகேங்களா. ஏன்னா அந்தந்த பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வந்து குறைவாக தான் இருக்காங்க. அந்தந்த பணியினம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷன் டிரைவர் கண்டக்டர் ஆகட்டும், இப்போது பழைய டிரைவர் கண்டக்டர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க பார்த்திங்களா, அவங்கள வச்சு மாதம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ படி, இப்போ 150 ரூபாவோ, அந்த 150 ரூபா வந்து சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா புதிய ஆட்கள் வந்து எடுக்கலை. ஆனால் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சொகுசு பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து ஏக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படுறது. கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கணும், ஓகேங்களா. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் கேட்டாக்கா அது இது. அதனால் இப்போ வர நம்ம இப்போ அப்டேட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எலிஜிபிளோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. இதான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணி நம்ம போடலாம், ஓகேங்களா. எந்த டவுட்னாலையும் நம்ம லைவ் கிளாஸ், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஒரு 8 மணிலேருந்து 8:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ டீன் பேசி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நம்ம வீடியோ போட்டு முழுசாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ.